ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் வந்து சர்க்குலேட் பண்ணியிருந்தோம், ஃப்ரைடே 4th சர்க்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே 5:30 ஒரு யூடியூப் வரும், 6:00 ஒரு யூடியூப் வரும். இந்த யூடியூப் இஸ் என்டையர்லி ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஹவு டு ஸ்டார்ட் த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேசிக் ரிலேட்டட் திங்ஸ் என்னென்ன வேணும், என்னென்ன ஒர்க் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் எடுக்கணும், இந்த ரிலேட்டடாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது நம்முடைய யூடியூப்பில் இது செகண்ட் எபிசோட், மீன் செகண்ட் வெர்ஷன், செகண்ட் எபிசோட், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் டைம் நான் சொல்லும்போது இந்த யூடியூப் பாருங்கள், யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் க்வெஸ்சன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதை பார்த்துருக்கீங்க, அந்த வெரைட்டி ஏரியாவிலேருந்து எனக்கு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. சேலம், சென்னை, திருப்பூர், முகப்பேர், கள்ளிக்குடி, மஸ்கட், தேனி, துபாயிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ ஐ டெல் த ஆன்சர் ஃபார் தட் ஒன். ஸோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தாலும் என்னால் எல்லா க்வெஸ்சனுக்கும் இதே ஒரே எபிசோடில் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் தென் அடுத்த எபிசோடில் சில க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கடுத்த எபிசோடில் சில க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பிகாஸ் யூடியூப்பில் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம இதுக்காக நம்ம செலவு பண்ண வேணாம். ஓகே, வில் கோ டு த பாயிண்ட். த க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டஸ் உத்யோக் ஆதார் இஸ் நீடட் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், உத்யோக் ஆதார் இஸ் மேனுஃபேக்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உத்யோக் ஆதாரோடைய நெசசிட்டி என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உத்யோக் ஆதார்ன்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உத்தியோக ஆதார் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ உத்தியோக ஆதார் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர் ஆர் 2 இயர் நீங்கள் வந்து பேங்க்கை நீங்கள் கான்டெக்ட் பண்ணும்பொழுது அடுத்த டைம் வந்து உங்களை கேட்பாங்க, உத்தியோக ஆதார் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேங்க்லேருந்து க்வெஸ்சன் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு, ஓடி கொடுக்கறதுக்கு அது ரிலேட்டடாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு உத்தியோக ஆதார் தேவைப்படும். இப்போ உத்தியோக ஆதார்ன்றது வித்தின் 2 hoursக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஏனி கிளாரிஃபிகேஷன், உத்தியோக ஆதார் வாங்குறது எனக்கு தெரியல சார், எந்த சைட்டுக்கு போகிறதுன்னு தெரியல, எனக்கு அதில் வெப்சைட்டில் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் மீட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன நம்பர் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய அந்த ஹெட்டிங்லேயே உங்கள் நம்பர் உங்களுக்கு இருக்கும், 8939-899-890. ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், 8939-899-890. த ரிலேட்டட் பர்சன் இஸ் சிந்தியா, அவங்க தான் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமியோட மேனேஜர். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் ஜிஎஸ்டி இஸ் மஸ்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பிகாஸ் ஜிஎஸ்டி ஃபார் டொமெஸ்டிக்ன்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு மேண்டரியான்னு கேட்டிருக்காங்க. மேண்டரி தான், பட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஜிஎஸ்டி வர்றதில்ல. இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குட்ஸ் பண்ணுறோம், ஆனியன் பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம், பொட்டேட்டோ, அண்ட் தென் அந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம், அதுக்கெலாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அந்த ஐட்டம்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார் நான் ஜிஎஸ்டி வாங்கிட்டேன், ஜிஎஸ்டி வாங்கி 1 இயர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டியுடைய நெசசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஒன்ஸ் நீ ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டர் ஒருத்தவங்க இருக்கணும். அந்த ஆடிட்டர்கிட்ட எவ்ரி மந்த் நீங்கள் ஜிஎஸ்டியை அப்டேட் பண்ணணும். கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஜிஎஸ்டியோ 3 ஆர் 4 மந்த்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணலைன்னா உங்கள் ஜிஎஸ்டி வந்து கேன்சல் ஆகிடும் ஆர் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய க்வெஸ்சன் இப்போ என்னவாக இருக்கும் கேட்டிங்கன்னா, சார் இந்த மாதம் நான் பிஸ்னஸ் பண்ணவே இல்லை, நான் எப்படி ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. அந்த மாதிரி வரும்பொழுது நில் ஜிஎஸ்டின்னு போட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். நீங்கள் ஆடிட்டர் சொல்லிட்டீங்கன்னா நில் ஜிஎஸ்டின்னு போட்டுட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவார், அதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஜிஎஸ்டி இருக்குது அதுக்கு. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 2 லிங்க் வரும் உங்களுக்கு. அந்த 2 ரிலேட்டட் திங்ஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் பே பண்ணும்போது அதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை நீங்கள் அப்டேட் பண்ணணும், சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு ஆடிட்டரோட லிங்க் வச்சிங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரோட லிங்க் பண்ணிங்க. லிங்க் பண்ணிவிட்டு இந்த ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும், உங்களோட ஒர்க்லோடை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். ஒர்க்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும், அதாவது பொருளை வந்து வாங்குறதுல மட்டும்தான் இருக்கணும். அந்த குவாலிட்டியில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ் இந்த குவாலிட்டி. இதை ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ரீச் த டார்கெட் வெரி ஈஸிலி. ஓகே, அண்ட் தென் இப்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12th வந்து சென்னையில் கிளாஸ் இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி கிளாஸ் வந்து மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ 12th வந்து சென்னையில் கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு 20th வந்து மதுரையில் கிளாஸ் இருக்குது. மதுரையில் வந்து ஸ்டார் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சாலையில் ஒரு ஹோட்டல் இருக்குது, 3-star ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் வந்து 20th வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ மதுரை இந்த ரிலேட்டட் அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து 20th கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சென்னை கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன் ஃபியூச்சரில் வந்து சேலம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.
ஐ ஹவ் டேக்கன் ஐஇ கோட் இன் மை நேம் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய ஐஇ கோட் வந்து என்னுடைய நேமில் எடுத்திருக்கேன், அது கரெக்டாக அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஐஇ கோட் எடுக்கும்போது எப்போவுமே வந்து கம்பெனி நேமில் இருக்கணும். ஸோ கம்பெனி நேம் என்னென்னா ஏபிசி எக்ஸ்போர்ட், எக்ஸ்வைசெட் எக்ஸ்போர்ட், இல்லை ஏபிசி ட்ரேட், அது மாதிரி ஏபிசி ட்ரேட் டாட் அந்த மாதிரி அந்த ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. உங்கள் நேமில் எடுக்கிறதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது, பட் இட் வில் கிரியேட் சம் கிளாரிஃபிகேஷன் ஆர் கன்ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் போக வேணாம், பட் எடுக்கிறது தப்பு கிடையாது, அது இஷ்யூவும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எந்த நேமில் அப்ளை பண்ணுறீங்களோ டிஜிஎஃப்டிக்கு அந்த நேமில் வந்து அவங்க ஐஇ கோடை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அதனால் எப்போயுமே ஐஇ கோடு எடுக்கும்பொழுது உங்கள் கம்பெனி நேம் என்ன இருக்கோ அந்த கம்பெனி நேமில் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ராஜேஸ்வரி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்குது அப்படின்னாக்கா ராஜேஸ்வரி, அவங்க பேர் ராஜேஸ்வரி அப்படின்னா ராஜேஸ்வரி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ராஜேஸ்வரி ட்ரேட் சென்டர், ராஜேஸ்வரி ட்ரேட், இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்பொழுது நீங்கள் மறுபடியும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மெயில் அனுப்பலாம், இல்லை நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க. இது வாட்ஸ்அப் நம்பர் தான், 8939899890. உங்களுக்கு இதிலே மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், மாயா எக்ஸிம்ஸ் MAYAEXIMS@gmail.com இந்தமெயிலுக்கு அனுப்பலாம். இல்லை மீட்டா இந்தியா METAINDIA1523@gmail.com இதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பலாம். மெயில் அனுப்பும்போது உங்கள் டவுட்ஸ் என்னன்றதை நீங்கள் என்னை கேளுங்க. இது வந்து என்னுடைய யூடியூபோடைய செகண்ட் எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செகண்ட் எபிசோட் பார்க்குறீங்க, எனக்கு வந்து பிகினிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே செக் இட், அந்த ப்ரீவியஸ் எபிசோடை போய் பாருங்கள். இன்கேஸ் என்னுடைய ஆஃபீஸை பார்க்கணும் சார் அப்படின்னாக்கா மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி ஆஃபீஸ் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் ஒன்று போட்டிருக்கோம், அதை பாருங்கள், ப்ரீவியஸ் எபிசோடை பாருங்கள். ஓகே, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். வீல் மீட் ஆன் த நெக்ஸ்ட் எபிசோட்.